ஒன்னு பேதுரு ஒன்னு வசனம் 16. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நம்ம ஒவ்வொருவருக்கிட்டையும் பரிசுத்தனா என்னன்னு கேட்டால் ஒவ்வொரும் ஒவ்வொரு விதமான பதில்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொருவருடைய திங்கிங்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஸோ இந்த நாளில் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடையும் பேச விரும்புகிறது. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அடிக்ஷன் இருக்கும். ஒரு சிலர் வந்து ட்ரெஸ்ஸின் மேலே அடிக்ஷனாக இருப்பாங்க, நகையின் மேலே அடிக்ஷனாக இருப்பாங்க, உலகத்துக்கான காரியங்கள், மொபைல் யூஸ் பண்ணுறதுல அண்ட் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுகிற காரியங்கள், இது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அடிக்ஷன் இருக்கும். இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். நான் எதில் என்னுடைய நேரத்தை செலவிடுறேன் அண்ட் எது என்னுடைய எண்ணங்களில் அதிகமாய் வருகிறது அண்ட் இது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா, இப்படி ஒவ்வொரு குவெஸ்டின்ஸையும் நான் கேட்ட ஒவ்வொன்றையும் நம்மளுக்குள்ளே கேட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிறத இந்த நாளில் தியாகம் பண்ண போகிறோம். மீன்ஸ் நம்ம எதில் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அந்த காரியம் கர்த்தருக்கு பரிசுத்த குறைவாக இருக்கும். ஸோ இந்த நாளில் இசப்பா இந்த காரியத்தை என்கிட்டேருந்து விளக்குங்க, இல்லை இதிலிருந்து வெளியே வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு கேளுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் மாறணும்னு அவர் ஆசைப்படுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் நம்ம பரிசுத்தமாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஸோ இயேசுவுக்கு பிரியமாய் நம்ம வாழலாம், நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். ஆமென். ஹாவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.